நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிட் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபார் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேலம் மாவட்டம் காக்காப்பாளையம் அருகே உள்ள நடுவன்நேரியைச் சேர்ந்தவர் தான் அண்ணாமலை வயது முப்பத்தைந்து இவருடைய மனைவிதான் பிரியா இவர்கள் கோவை செட்டிப்பாளையம் அருகே உள்ள பெரிய குயிலி என்ற பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்து கூலி வேலை செய்து வந்தனர் கணவன் மனைவி இருவருக்கும் மது குடிக்கும் பழக்கம் இருந்து வந்துள்ளது இதனால் அவ்வப்போது கணவன் மனைவி இருவருமே ஒன்றாக அமர்ந்து மது அருந்துவிட்டு தனிமையில் இருப்பார்கள் சம்பவத்தன்று வீட்டிலிருந்த இருவருமே மது குடித்துள்ளனர் போதை தலைக்கேறிய நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது சிறிது நேரத்திலேயே இது கைகலப்பாகவும் மாறியது கணவன் மனைவி இருவருமே ஒருவர் ஒருவர் மாறி மாறி தாக்கி கொண்டனர் இதில் ஆத்திரமடைந்த பிரியா தனது கணவரை கீழே தள்ளியுள்ளார் அப்போது போதை தலைக்கேறிய நிலையில் இருந்த அண்ணாமலையோ மயங்கியுள்ளார் இதனை பார்த்த பிரியா அங்கிருந்த கல்லை எடுத்து வந்து அண்ணாமலையின் தலை மற்றும் மார்பில் ஆத்திரம் தீரும் வரை தாக்கியுள்ளார் இதில் வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து அண்ணாமலையும் பரிதாபமாக இறந்துள்ளார் அதிர்ச்சி அடைந்த பிரியா இது குறித்து சேலம் ஜல்லிக்கோட்டையில் உள்ள தனது அக்கால் கணவரான செல்வராஜ் வயது முப்பத்தைந்து என்பவருக்கு தகவலை தெரிவித்தார் அவர் உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக பிரியாவின் வீட்டிற்கு வந்தார் ஆம்புலன்ஸ் டிரைவரிடம் தனது கணவர் கீழே தடுக்கி விழுந்து இறந்து விட்டதாகவும் அவரை சேலம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் கூறினார் இதையடுத்து ஆம்புலன்ஸில் அண்ணாமலையின் உடலை ஏற்றி சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் அங்கு அண்ணாமலையின் உடலை பரிசோதனை செய்த டாக்டர்கள் கொலை செய்யப்பட்டதை உறுதி செய்தனர் பின்னர் இது குறித்து கோவை மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான சுஜித்குமாருக்கும் தகவலை தெரிவித்தனர் இதையடுத்து கர்மத்தம்பட்டி டிஎஸ்பியான பாலமுருகன் தலைமையிலான போலீசார் சேலம் அரசு ஆஸ்பத்திரிக்கு விரைந்து சென்றனர் பின்னர் பிரியா அவருடைய கணவர் அக்கால் கணவரான செல்வராஜ் ஆகியோரை செட்டிப்பாளையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்து நடத்தினர் அப்போதுதான் தனது கணவர் தடுக்கி விழுந்து இறந்து விட்டதாக கூறிய பிரியா பின்னர் தான் குடிபோதையில் தான் கணவரை கொலை செய்து விட்டதாக கூறினார் இதையடுத்து அவரை போலீசார் கைதும் செய்தனர் அவருக்கு உடந்தையாக இருந்த அக்கால் கணவரான செல்வராஜையும் போலீசார் கைது செய்தனர் பின்னர் இரண்டை பேரையுமே கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி